வணக்கம் நண்பா, உங்களில் எல்லாருக்கும் கொமாக்கி அப்படின்னு ஒரு இ வெஹிக்கிளை பற்றி கேள்விப்பட்டிருப்பீங்க. இந்த கொமாக்கி இ வெஹிக்கிள்லேருந்து புதுசாக ஒரு இ பைக் லான்ச் பண்ணியிருக்காங்க. இந்த பைக் வந்து ஒரு க்ரூசர் டைப் பைக். இந்தியாவில் முதல்ல சேல்ஸுக்கு வந்த க்ரூசர் டைப் பைக்னால் அது கொமாக்கி ரேஞ்சர் தான். இந்த பைக்கை வந்து பார்க்கும்போது நம்ம எதோட கம்பேர் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த பஜாஜ் அவெஞ்சர் பைக் பார்த்துருக்கீங்களா, அந்த பைக் வந்து க்ரூசர் டைப்பில் ஒரு ரெட்ரோ லுக்கோடு இருக்கும் பார்த்தீங்களா, அதே லுக்கை தான் சேம் டிட்டோ இந்த பைக்கும் கொடுத்துருக்கு. சரி, எலக்ட்ரிக் பைக்காக இருக்குது, அதுவும் க்ரூசர் டைப்பில் இருக்குது, இதோட ரேட் எவ்வளோ இருக்கும் அப்படின்னு பார்த்தோம்னா 1.68 lakh ஷோரூம் ப்ரைஸில் சேல்ஸுக்கு வருது. எப்போலேருந்து இது சேல்ஸ் ஆரம்பிக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, January 26th ஷோரூமுக்கு சேல்ஸுக்கு வந்துடும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த ரேஞ்சர் பைக்கை பார்த்தீங்கன்னா, கார்னட் ரெட், டீப் ப்ளூ அண்ட் ஜெட் பிளாக் அப்படின்னு சொல்லிட்டு மூணு கலர் வேரியண்ட்டில் சேல்ஸுக்கு வந்திருக்கு. இந்த பைக்கை அவங்க க்ரூசர் லுக்கில் கொடுக்கணும் அப்படிங்கிறதுக்காக எக்கச்சக்கமான விஷயத்த பண்ணியிருக்காங்க. குரோம் ஃபினிஷிங் கொடுத்துருக்காங்க, ரவுண்ட் ஹெட் லேம்ப் கொடுத்துருக்காங்க. இதோட வீலை கூட பார்த்தீங்கன்னா க்ரூசர் பைக்கில் வர அதே அலாய் வீல் தான் கொடுத்துருக்காங்க. மேலும் ரெட்ரோ லுக்கை கொடுக்கணும் அப்படிங்கிறதுக்காக வைடான ஒரு ஹேண்டில் பாரும் அப்புறம் சிங்கிள் பாட் இன்ஸ்ட்ருமெண்டல் கஸ்டரும் கொடுத்துருக்காங்க. இதோட சீட்டிங்கை கூட சூப்பராக டிசைன் பண்ணியிருக்காங்க. ரைடர் ரைட் பண்ணவும் கம்ஃபர்டபுளான ஒரு ரைடை கொடுக்கும். அது மட்டும் இல்லாமல் பில்லியனர் பேக் ரெஸ்ட்டும் கொடுத்துருக்காங்க. இது கண்டிப்பாக ஒரு லாங் ரைடுக்கு ஏற்ற மாதிரி ஒரு வெஹிக்கிளாக தான் டிசைன் பண்ணியிருக்காங்க. இந்த மாதிரி ரெட்ரோ க்ரூசருக்கு தேவையான எல்லா சிறப்பம்சத்தையும் இந்த கொமாக்கி ரேஞ்சரில் கொண்டு வந்திருக்கிறது சூப்பரான ஒரு விஷயம். எனக்கு க்ரூசர் டைப்பில் ஒரு எலக்ட்ரிக் வெஹிக்கிள் வேணும் அப்படிங்கிறவங்களுக்கு இது கண்டிப்பாக ஒரு பெஸ்ட் சாய்ஸாக இருக்கும். இது மட்டும் இல்லாமல் இதில் ப்ளூடூத் கனெக்டிவிட்டி, சவுண்ட் சிஸ்டம், சைடு ஸ்டாண்ட் சென்சார், க்ரூஸ் கண்ட்ரோல், ஆன்டி தெஃப்ட் சிஸ்டம், அது மட்டும் இல்லாமல் டியூவல் ஸ்டோரேஜ் பாக்ஸ் கொடுத்துருக்காங்க. சைட்லலாம் வரும் பார்த்துருக்கீங்களா, அதே மாதிரி சைடு பாக்ஸஸ் கொடுத்துருக்காங்க. இந்த கொமாக்கி ரேஞ்சரில் 4000 watts பவருக்கான எலக்ட்ரிக் மோட்டார் கொடுத்துருக்காங்க. இது ரன் ஆகிறதுக்கு 4 kW லித்தியம் பேட்டரியும் கொடுத்துருக்காங்க. இந்த பேட்டரியை நம்ம ஃபுல் சார்ஜ் பண்ணி ஓட்டும்போது 180 km 220 km வரைக்கும் ட்ராவல் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நிஜமாகவே இந்த பட்ஜெட்டுக்கு இது கம்மியான ரேஞ்சு அப்படின்னு கண்டிப்பாக சொல்ல முடியாது. ஏன்னா 200 km அப்படிங்கிறது கண்டிப்பாக ஒரு நல்ல ரேஞ்சு தான். மற்றபடி டிசைன் வைஸ் பார்க்கும்போது இந்த பைக் ஒரு நல்ல பைக்காக தான் தோணுது. பர்ஃபார்மன்ஸ் வைஸ் எப்படி இருக்கும்னு கண்டிப்பாக யாருக்குமே தெரியல. இது பைக் வந்ததுக்கப்புறம் தான் எல்லாருக்கும் தெரிய வரும். இது மாதிரியான இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். See you later.